ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் மாம் போர்ட்ஃபோலியோ. இந்த வாரம் எந்தெந்த கம்பெனிஸ்லாம் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னும், எந்தெந்த கம்பெனிஸ் ஐபிஓஸ் வர்றாங்க அப்படின்னும், எந்த கம்பெனிஸ்க்கு புரோக்கர்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றதையும் பார்க்கலாம். அண்ட் லாஸ்ட் வீக் நிஃப்டியோட பிஇ மல்டிபிள் எவ்வளோவில் இருந்துச்சு ஒவ்வொரு டேலையும் அப்படின்றதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். 5ஆம் தேதி எக்ஸ் டேட்டா JSW ஸ்டீலும் மைண்ட் ட்ரீயும் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 6.50 ரூபாயும் 17.50 ரூபாயும். ஆக்சுவலி எக்ஸ் டேட்டுக்கு பிஃபோர் டே நாம் இந்த கம்பெனியோட ஷேர்ஸை வாங்கியிருந்தோம் அப்படின்னா தான் நாம் டிவிடெண்ட்டுக்கு எலிஜிபிளாக இருப்போம். ஸோ எக்ஸ் டேட் அன்னைக்கு டிவிடெண்ட் அமௌண்ட் எவ்வளவோ அந்த ப்ரைஸ் வந்து இந்த ஷேர் ப்ரைஸில் குறைஞ்சிரும். ஸோ டிவிடெண்ட் பர்பஸ்க்காக மட்டும் நாம் இந்த கம்பெனிஸோட ஷேர்ஸை வாங்கக்கூடாது. ஆல்ரெடி நாம் வாங்கி ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா நமக்கு டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக தான் இந்த வீடியோ. ஓகேங்க, 6ஆம் தேதி பார்த்தீங்கன்னா பொன்னி சுகர்ஸ் ஈரோடு லிமிடெட் வந்து டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க 4 ரூபாய் அப்படின்னு. ஸோ 7ஆம் தேதி எக்ஸ் டேட்டா, கல்பத்தாறு பவர் டிரான்ஸ்மிஷன் லிமிடெட், மயூர் இடிக்வேட்டர்ஸ் இந்த ரெண்டு கம்பெனிஸும் இருக்காங்க. 8ஆம் தேதி எக்ஸ் டேட்டா பார்த்தீங்கன்னா பஜாஜோட குரூப்ஸ் எல்லாமே, எல்லா கம்பெனிஸும், பஜாஜ் ஆட்டோ, பஜாஜ் ஃபின்சர்வ், பஜாஜ் ஹோல்டிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட், பஜாஜ் ஃபைனான்ஸ் அன்லிமிட்டெட், அது மட்டும் இல்லாமல் கிராம்ப்டன் கிரீவ்ஸ் கன்சியூமர் எலக்ட்ரிகல்ஸ், ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷன், இந்தியன் பேங்க், எல்என்டி டெக்னாலஜி சர்வீசஸ் இந்த கம்பெனிஸ் எல்லாமே 8ஆம் தேதி எக்ஸ் டேட்டா சொல்லியிருக்காங்க அவர்களுடைய டிவிடெண்ட்டுக்கு. 9ஆம் தேதி பார்த்தோன்னா டாக்டர் ரெட்டிஸ் லேபரேட்டரிஸ், நவீன் ஃப்ளோரைன், ட்ரெண்ட் இன்லிமிட்டெட் இந்த கம்பெனிஸ் எல்லாம் 9th வந்து எக்ஸ் டேட்டா சொல்லியிருக்காங்க. ஸோ எவ்வளோ அமௌண்ட் அப்படின்றது இந்த சைட்டில் இருக்குது. ஸோ இந்த கம்பெனிஸோட ஷேர்ஸை நீங்கள் ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா டிவிடெண்ட்டுக்கு நீங்கள் எலிஜிபிள் ஆவீங்க. ஓகேங்க, இந்த வாரம் 2 கம்பெனிஸ் ஐபிஓ வரப்போகிறாங்க, ஜிஆர் இன்ஃப்ரா, கிளீன் சயின்ஸ். ஸோ ஐபிஓ ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பார்த்தோன்னா July 7ஆம் தேதி டு July 9ஆம் தேதி. ஐபிஓ ப்ரைஸ் 837 ரூபாய், 900. அலாட்மெண்ட் 15th வரும், லிஸ்டிங் வந்து 19th. நம்மளோட ஐபிஓ ஸ்டாக் ரிவ்யூ வீடியோ படி ஃபண்டமெண்டல்ஸ் 2 கம்பெனிஸுமே நல்லா தான் இருக்குது, குட்டாக தான் இருக்குது. ஸோ ஐபிஓ ஸ்டாக் ரிவ்யூ வீடியோஸ் நீங்கள் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி டேட் படி, 5th ஜூலை டேட் படி, கிரே மார்க்கெட் ப்ரைஸ் 35% லிஸ்டிங் கெயின் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது ஜிஆர் இன்ஃப்ராவில், 50% கிடைக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது கிளீன் சயின்ஸில். July 5ஆம் தேதி இந்தியா பெஸ்டிசைட்ஸ் லிஸ்டிங் டே, எனக்கு வந்து அலாட் ஆகலை, ஸோ அலாட் ஆனவர்களுக்கு வாழ்த்துக்கள். நெக்ஸ்ட் வீக் பார்த்தோன்னா ஜொமேட்டோ ஐபிஓ வர்றதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது, எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரு ஐபிஓ ஆகவும் ஜொமேட்டோ இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை மந்த் எந்தெந்த ஐபிஓஸ் வர்றதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு இமேஜ். இந்த இமேஜ் வந்து நான் நம்மளோட டெலகிராம் சேனல்லையும் அப்டேட் பண்ணியிருந்தேன். ஸோ ஓகேங்க, நெக்ஸ்ட் வந்து புரோக்கர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்க்கு ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஆக்சிஸ் பேங்க்குக்கு பை ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 750 ரூபாய், டார்கெட் 820 ரூபாயாக கொடுத்துருக்காங்க, ஸ்டாப்லஸ் 700 ரூபாயாக கொடுத்துருக்காங்க. கெயிலுக்கு வந்து கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 151 ரூபாய், டார்கெட் 194 ரூபாயாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்க, நெக்ஸ்ட்டு நிஃப்டியோட பிஇ மல்டிப்பிளை பார்க்கலாம். லாஸ்ட் வீக் பார்த்தோன்னா 29, 29, 28 இருந்திருக்கு நிஃப்டியோட பிஇ மல்டிபிள். ஆவரேஜ் பிஇ பார்த்தோன்னா 22 இருக்குது. ஸோ இப்போ வரைக்கும் நிஃப்டி ஓவர் வேல்யூவில் தான் இருக்குது. 25 கீழே வந்தால் தான் ஓகே, ஃபேர்லி வேல்யூடு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளுடைய டெலிகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.